هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. القرآن நான்காவது அத்தியாயத்தின் 69வது வசனம் பற்றி தெளிவானதொரு விளக்கம் தருமாறு அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த வசனம் இரண்டு விடயங்களை நேர்வழியில் நடக்க விரும்புகின்றவர்களுக்கு சொல்லுகின்றது. ஒரு விடயம், அல்லாஹ்விடம் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட்டு சுவனம் நுழைகின்றவர்கள் பல அந்தஸ்துக்களில் இருப்பார்கள் என்பதை நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்றோம். இப்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள், உண்மையாளர்கள் எனப்படக்கூடிய சித்திகீன்கள். இந்த தீன் உண்மையானது என்பதற்கு உயிரை அர்ப்பணித்து சாட்சியம் சொன்ன சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எனப்படக்கூடிய பொதுவான முஸ்லிம்கள். இவர்களுடைய நட்பிலே யாரெல்லாம் அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் இருப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. இப்போது ஒரு சிறிய சந்தேகம் இந்த இடத்திலிருந்து பொதுவாக எழ முடியும். அது என்ன என்றால், நபிமார்களுடைய அந்தஸ்து சுவனத்திலே தனியானதுதானே, சித்திகீன்களுக்கு தனியான அந்தஸ்து கிடைக்குமே, அப்படி என்றால் அனைவரும் எப்படி ஒன்றாக இருப்பது என்ற ஒரு கேள்வி எழும். இதனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சுவனத்திலே நிச்சயமாக நபிமார்களுடைய அந்தஸ்தை நாம் அடைய முடியாது, அவர்களுக்கு தனியான இடம் இருக்கும். அதே போன்றுதான் சித்திகீன்கள், சுஹதாக்கள், இறுதியிலே சாலிஹீன்கள் எனப்படக்கூடிய பொதுவான முஸ்லிம்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுவனத்திலே ஒவ்வொரு அந்தஸ்துக்கள் இடங்கள் இருந்தாலும் இவர்கள் அனைவரும் ஒரே தோழமையில் இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. அதாவது மனித இனத்திலேயே மிகப்பெரிய அந்தஸ்து நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சுவனத்திலே வழங்கப்படும். அதே சுவனத்திற்குள் நாம் அல்லாஹுடைய அருளை கொண்டு நுழைந்துவிட்டால் அந்த நபியுடைய இடம் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அந்த நபியோடு பழகுகின்ற ஒன்றாக இருக்கின்ற அந்த பாக்கியம் இது அனைத்து முஸ்லிம்களுக்கும் வழங்கப்படும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. ஒரு நாட்டு அரசர் அவருக்கு தனியான வீடு, தனியான இடங்கள் இருக்கின்ற நிலையிலே அந்த நாட்டிலுள்ள கடைசி குடிமகன் எங்கோ மூளையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அந்த அரசனை போன்ற வீடு, தங்குமிடம், வாகனம் எதுவும் இருக்காது. அதே நேரம் அந்த அரசர் மிக கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலுள்ள அந்த குடிமகனுடன் உறவுகளை வைத்துக் கொள்ள முடியும். சில இடங்களிலே ஒன்று கூடி உண்ணுவது, பருகுவது, நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது இதனை செய்ய முடியும். இதனைத்தான் இந்த வசனத்திலே சுவனம் நுழைந்த நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அனைவரும் நட்புறவால் ஒன்றுபட்டிருப்பார்கள் என்பதை சொல்லுகின்றது. அவர்களுடைய இடம் தனித்தனியாக இருக்கும். இந்த ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை விட முக்கியமான ஒரு அடிப்படையை பற்றி, அந்த சுவனத்திலே நாம் நுழைவதற்கு இருக்க வேண்டிய நிபந்தனை பற்றி இந்த வசனம் சொல்லுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று அதிகமான உலமாக்கள், குருடன் யானை பார்ப்பது போன்று உலகிலேயே மிக விரிவான கொள்கையாகிய இஸ்லாத்தை சுருக்கி
நாவினால் இரண்டு வார்த்தைகளை வெளிப்படுத்திவிட்டால் அது சுவனம் தந்துவிடும் என்பது போன்று விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறானது. இது தவறானது என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபட்டால் அதன் பிறகுதான் உங்களை அல்லாஹுடைய அருள் பெற்ற அந்த முஸ்லிம்கள், அது நபிமார்களாக இருக்கலாம், சித்தீக்கீன்களாக இருக்கலாம், சுஹதாக்களாக இருக்கலாம், பொதுவான முஸ்லிம்கள் என்ற சாலிஹீன்கள் என்பதாக இருக்கலாம், நீங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அடிப்படை வார்த்தை, ஈமானின் 60 மேற்பட்ட கிளைகளிலே முதன்மை கிளை அல்லாஹை தவிர தகுதியான இலாஹ் இல்லை என்று மனதால் நம்புவதும் நாவினால் கூறுவதும் அது அடிப்படை விடயம். ஆனால் இந்த இரண்டு வார்த்தையையும் நீங்கள் சொல்லிவிட்டு வேறு எதுவும் இல்லாமல் சுவனத்திலே நுழைந்துவிட முடியுமா என்றால் அது அல்லாஹுடைய தீர்ப்பு அல்ல. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. இந்த வசனம் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கண்டிப்பாக வழிபட வேண்டும் என்பதை ஒரு வகையிலே சொல்லியிருக்கின்றது. இதன் முக்கியத்துவம் புரியாதவர்களுக்கு, இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இதே அத்தியாயத்தின் 14 வசனத்திலே கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். அது எப்படி சொல்லுகின்றான் என்றால், ஒமன் யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ அவரை நரகிலே நிரந்தரமாக நுழைவித்து விடுவதாகவும் இழிவு தரும் வேதனை அந்த நரகத்திலே இருக்கின்றது என்றும் அந்த வசனத்திலே கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுக்கும் தூதருக்கும் யார் வழிபடுகின்றாரோ அவரை நபிமார்கள் முதற்கொண்டு அல்லாஹுடைய அருள் பெற்ற நல்லடியார்களோடு அவர்கள் சுவனத்திலே இருப்பார்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். இதன் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் விதத்திலே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் யார் மாறு செய்கின்றாரோ, அல்லாஹுடைய வரம்புகளை மீறுகின்றாரோ அவரை நரகிலே நிரந்தரமாக நுழைவித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த அடிப்படையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பேன் என்ற அந்த அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளாகும். அதிலே உண்மையாக சரியாக இல்லாதவர்கள் சுவனம் நுழைய முடியாது. அதிலே உண்மையானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே நாம் சேர்த்து சொல்லுகின்றோமே முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று, அந்த நபியை அடுத்த கட்டம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுவதென்பது அல்லாஹ் சொன்ன விடயங்கள், சுவனத்திலிருந்து மனிதனை வெளியேற்றுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னிடமிருந்து நிச்சயமாக ஒரு நேர்வழி வரும், அதனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எவ்வித அச்சமும் கிடையாது, சஞ்சலமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இவ்வாறு அல்லாஹ்விடமிருந்து வந்த நேர்வழிதான் அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் ஆகும். இந்த இரண்டையும் எந்த கூடுதலும் குறைவும் இல்லாமல் பின்பற்றுவதுதான் அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபடுவதாகும். இதனைத்தான் அல்லாஹ் இஸ்லாம் என்ற இந்த கொள்கைக்கு அதன் பெயராக அல்லாஹ் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். எனவே இஸ்லாம் என்ற குர்ஆன் ஹதீஸ் சஹியான அந்த ஹதீஸ்கள் இவற்றிலே எந்த கூடுதலும் குறைவும் இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து நாம் இதனை பின்பற்றினால் இத்தகையவர்களைத்தான் சுவனத்திலே நுழைவித்து நபிமார்களுடைய நட்புறவு வரை அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தருகின்றான். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர தகுதியான இலாஹ் இல்லை என்ற அந்த வார்த்தை மூலம் இந்த கொள்கையை கடைபிடிக்கின்றவர்கள், இதனை ஒரு சில இடங்களிலே மிகச் சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இங்கே நாம் தெளிவுபடுத்துகின்ற வசனத்திலே நடுநிலையாக இதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றான். ஒரு சில வசனங்களில் இதனை முழுமைப்படுத்தக்கூடிய இதன் முழுமையான விளக்கத்தையும் சொல்லியிருக்கின்றான். இங்கே இந்த வசனத்தை விட சுருக்கமாக பேசுகின்ற ஒரு வசனம்
கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே 30வது அல் குர்ஆனிலே 41வது வசனத்தின் 30வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். 41வது அத்தியாயம் 30வது வசனம் என்ன அல்லாஹ் சொல்லுகின்றான்? யாரெல்லாம் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்தால் அவர்களிடம் வானவர்கள் வந்து சொல்லுகின்ற நன்மாராயம் என்னவென்றால், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவனம் உங்களுக்கு காத்திருக்கின்றது என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று யாரெல்லாம் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வானவர்கள் வந்து நன்மாராயம் சொல்லுவதாக கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபட்டால் ஏனைய முஸ்லிம்களோடு சுவனத்திலே ஒன்றாக இருக்கலாம் என்று இந்த வசனத்தில் சொல்லுகின்றான். அந்த வசனத்திலே எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டாலே அவர்களுக்கு சுவனம் இருக்கின்றது என்று சுருக்கமாக சொல்லுகின்றான். எனவே தூதருக்கு வழிபட தேவையில்லை, எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டாலே நாம் சுவனம் சென்று விடலாம் என்று குருடன் யானையை பார்த்து அதன் காலை பிடித்துவிட்டு உரல் போன்றது யானை என்று சொல்வதோ, வாளை பிடித்துவிட்டு இது தும்புத்தடி போன்றதுதான் யானை என்று சொல்வதோ, இதனைத்தான் அந்த பழமொழி சொல்லுவது குருடன் யானையை பார்ப்பது போன்று என்று. இதே போன்றுதான் அதிகமான உலமாக்கள் மக்களுக்கு குருடன் யானை பார்த்தது போன்று இஸ்லாத்தை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹும் ரசூலும் அப்படி சொல்லவில்லை. இங்கே சுருக்கமான ஒரு விளக்கத்தை தந்துவிட்டோம். குர்ஆன் வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுகின்ற சுருக்கமான விளக்கம். அதே போன்று இதனை முழுமையாக அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் என்றால், அத்தியுல்லாஹ், அதாவது இதே 4வது அத்தியாயத்தின் 59வது வசனத்திலே சொல்லுகின்றான். இந்த 69வது வசனத்தில் அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபட்டால் அந்த முஸ்லிம்களோடு நீங்கள் சுவனத்திலே ஒன்றாக இருக்கலாம் என்று சொல்லுகின்ற அல்லாஹ், அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபடுகின்றவர்கள் தங்களுடைய இமாம்களுக்கு, தங்களை குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழிநடாத்துகின்ற அந்த அமீர்மார்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த இஸ்லாம் குறைந்தபட்ச ஒரு முஸ்லிம், சுவனத்தில் நுழைய விரும்புகின்ற ஒரு முஸ்லிம், நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள் என்ற அந்த முஸ்லிம்களோடு நட்புறவிலே இருக்க விரும்புகின்ற ஒரு முஸ்லிம் அல்லாஹுக்கு வழிபட வேண்டும், தூதருக்கு வழிபட வேண்டும், முஸ்லிம்களுடைய தலைவருக்கு வழிபட வேண்டும், அவர்களுக்குத்தான் அந்த சுவனத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். இந்த அடிப்படை விடயம், அல்லாஹுக்கு வழிபடுவது, தூதருக்கு வழிபடுவது, குர்ஆன் சுன்னா என்று அல்லாஹ்விடம் இருந்து வந்த அந்த நேர்வழியை கொண்டு வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு வழிபடுவது, இது குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய விடயங்கள். அல்லாஹுக்கு வழிபடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு சாரார் நபியுடைய சுன்னாவை எடுப்பதில்லை, எமது சமூகத்திலே இருக்கின்றார்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதாக சொல்லுகின்றார்கள், அவர்கள் வழிகட்டு சென்று விட்டார்கள் என்பதை அதிகமானவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்றோம் என்று சொல்லுகின்றவர்கள், அல்லாஹும் தூதரும் சொன்ன உங்களுடைய இமாமுக்கு கட்டுப்படுங்கள் என்பதை, ஒரு இமாமுக்கு கட்டுப்படுவதை மறுக்கின்றார்கள். அதன் பிறகு அல்லாஹுக்கும் தூதருக்கும் நாம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இது அறிவீனமாகும், அல்லாஹ்வினால் நேர்வழி கொடுக்கப்படாதவர்களின் வார்த்தையாகும். அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்றேன் என சொல்லுகின்றவர் நபியை புறக்கணிக்கின்ற போது அவருக்கு நாம் நீ அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லை என்ற உண்மையை எப்படி தெளிவுபடுத்துகின்றோமோ, அதே போன்று குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என கூறுகின்றவர்கள், குர்ஆன் சுன்னாவிலே உங்களுடைய தலைவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்கு ஒன்றுபடாதவர்கள், அவ்வாறு ஒன்றுபட்டு ஒரு ஜமாத்தாக இல்லாதவர்கள் எனது உம்மத்திலே
ஒரு ஜமாத்தை தவிர ஏனையவர்கள் நரகம் நுழைவார்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த வசனம் ஒரு அடிப்படை உண்மையை சொல்லுகின்றது. அல்லாஹுக்கும் தூதருக்கும் முஸ்லிம்களுடைய ஒரே இமாமுக்கும் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து வழிபட்டு நடக்காதவர்கள் அத்தகைய ஒரு ஜமாஅத்தாக இல்லாவிட்டால் அவர்கள் சுவனம் நுழைய முடியாது என்ற அடிப்படையை பற்றி நடுத்தரமாக, மிகச் சுருக்கமாகவும் அல்ல மிக விரிவாகவும் அல்ல, நடுத்தரமாக இந்த வசனம் பேசுகின்றது. இந்த வசனம் சொல்லுகின்ற உண்மை, ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்டு அல்லாஹுக்கு வழிபட்டு தூதருக்கு வழிபட்டு அல்லாஹுக்கும் தூதருக்கும் முரணில்லாத வரையில் அமீருக்கு கட்டுப்பட்டு ஒரு ஜமாஅத்தாக இருந்து மரணித்தால் மட்டுமே முஸ்லிமாக மரணிக்க முடியும். அத்தகையவர்கள் அந்த ஒரு அமைப்பு தான் சுவனம் செல்லும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. இது இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மையாகும். தெளிவான அறிவும் உள தூய்மையும் சுவனம் செல்வதற்கு அவசியமானது. அவை இருக்கின்ற நிலையிலே முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும்.